நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியுள்ளது. இது தொடர்பாக பேட்டி கொடுத்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போருக்கு பின் தமிழர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருவதாக கூறியுள்ளார். ராணுவத்தின் ஆக்கிரமிப்பால் தமிழர்கள் சொந்த நிலத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நூற்றுக்கணக்கானோர் அரசியல் கைதிகளாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினைகளுக்கு எந்த வகையில் தீர்வு காணப்படும் என்ற பதிலை அதிபர் ராஜபக்சே தலைமையிலான கட்சியிடமிருந்து எதிர்த்து நிற்கும் ஐக்கிய தேசிய கட்சியிடமிருந்தும் எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறியுள்ளார். சம உரிமையுடன் தமிழர்கள் வாழ வழிவகுக்கப்பட வேண்டும் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியிருக்கிறாா்.